செவ்வாய்க்கிழமை அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய 2024 அமெரிக்க அதிபர் தேர்தலின் முடிவினை தெரிந்து கொள்ள உலகமே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. இத்தேர்தலில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. தற்போது வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் வேளையில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வரும் டொனால்டு டிரம்ப் இத்தேர்தலில் தாம் வெற்றி பெற்றதாக இன்று தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் ஆதரவாளர்கள் முன்னிலையில் உரையாற்றிய டிரம்ப், அமெரிக்க மக்கள் இதற்கு முன்னர் இல்லாத அளவுக்கு சக்தி வாய்ந்த அதிகாரத்தை தமக்கு அளித்துள்ளதாக குறிப்பிட்டார். அமெரிக்கா ஹஸ் கிவன் அஸ் அன் அன்பிரசிடென்டட் அண்ட் பவர்ஃபுல் மேண்டேட். வி ஹேவ் டேக்கன் பேக் கண்ட்ரோல் ஆஃப் தி செனட். வாவ், தட்ஸ் குட். And the Senate races in Montana, Nevada, Texas, Ohio, Michigan, Wisconsin, the great Commonwealth of Pennsylvania were all won by the MAGA movement. They helped so much. குடியரசுக் கட்சி வேட்பாளர், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பங்காளிகள் சூழப்பட்ட டிரம்ப் பல மாநிலங்களில் தமது வெற்றியை உறுதிப்படுத்தியதோடு தமது கட்சி பெரும்பான்மையை அடைந்துள்ளதாகவும் கூறினார். பல இடங்களில் அதிகாரப்பூர்வ முடிவுகள் இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் டிரம்ப் இந்த அறிவிப்பை செய்துள்ளார். 2020 தேர்தலின் தோல்விக்கு பிறகு வெள்ளை மாளிகைக்கு திரும்ப விரும்பிய டிரம்ப், எங்கள் எல்லைகளை சரி செய்வோம் மற்றும் எங்கள் நாட்டை பற்றிய அனைத்தையும் சரி செய்வோம் என்று உறுதியளித்து இரண்டாவது பதவிக்காலத்திற்கான தனது பார்வையை கோடி காட்டி வந்தார்.